அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, போலீஸ் எக்ஸாம் ஆகிய பலதரப்பட்ட போட்டித் தேர்வுகளில் இடம்பெற்ற அல்ஜிப்ரா கணக்கை பற்றிய வீடியோ தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் செல்போனுக்கு நோட்டிஃபையாக வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வினாயன் ஒன்று, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து எனில் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் என்ன? இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் என்று வினா வந்துள்ளது. நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து என்று நமக்கு வினாவில் கொடுத்துள்ளார்கள். நமக்கு எக்ஸ் கியூப் கொடுத்துள்ளதால் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பவர் கியூப், வினாயில் ப்ளஸ் இடம்பெருந்தால் மைனஸ் போட்டுக்குங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கேன். ஏ பவர் கியூப் மைனஸ் த்ரீ ஏ, ஏ என்பது ஐந்து, ஐந்து பவர் மூன்று மைனஸ் மூன்று பெருக்கல் ஐந்து, ஃபைவ் பவர் கியூபோட மதிப்பு நமக்கு தெரியும், ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பதினஞ்சு, நூற்றி இருபத்தி ஐந்தில் பதினஞ்சு போனால் நூற்றி பத்து. இரண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா அதே கணக்கு தான், குறியை மாற்றி போட்டிருக்காங்க. இதுவும் டிஎன்பிசியில் இடம்பெற்ற வினா தான். எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு என்ன? இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இடம்பெற்றுள்ளதால் அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் குறியை மாற்றிக்கங்க, ப்ளஸ் போட்டுக்குங்க. ஏ பவர் கியூப் ப்ளஸ் த்ரீ ஏ, ஏவோட மதிப்பு தெரியும் நமக்கு ஒன்பது. இப்போ ஒன்பது பவர் மூன்று ப்ளஸ் த்ரீ இன்ட்டு நைன், ஒன்பது பவர் மூன்று பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி நைன் கூட்டல் த்ரீ இன்ட்டு நைன் டுவெண்ட்டி செவன், இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு. இந்த இரண்டு வினாக்களுமே டிஎன்பிஎஸ்சியில் கட்டாயம் இடம்பெற்றுள்ளது, இனிவரும் காலங்களிலும் கண்டிப்பாக இடம்பெறும் என்பதில் ஐயமில்லை. கவனமாக கணக்கை புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. நாளை சந்திப்போம். நன்றி.